Hi friends, welcome back to my YouTube channel Nature Tips. நான் உங்கள் ரியாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், நுரையீரலை பலப்படுத்தும் உணவுகள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரல் சுவாச பாதையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள். COVID-19 போன்ற கொடூர தொற்று பரவி வரும் சவாலான சூழ்நிலையில் சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மஞ்சள். மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் நிறைந்துள்ளது. இதில் உள்ள கர்குமின் என்ற சேர்மம் அலர்ஜியிலிருந்து விடுபட ஆஸ்துமாவால் மார்பில் ஏற்படும் இறுக்கத்தை குறைக்க உதவுகிறது. சுவாச குழாய்களில் ஏற்படும் வீக்கம் மற்றும் எரிச்சலை மஞ்சள் நீக்குகிறது. சளி ஏற்பட்டு அதை தொடர்ந்து இருமல் வருவது சுவாச குழாய் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பில் வெளிப்படுத்துகிறது. உணவு மற்றும் பாலில் மஞ்சளை கலந்து அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இஞ்சி. சளி மற்றும் இருமல் நேரத்தில் மஞ்சளுக்கு அடுத்தபடியாக நம் நினைவுக்கு வருவது இஞ்சி. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதை தவிர நுரையீரலில் இருந்து கழிவுகளை அகற்றி மென்மையான சுவாச பாதையை உறுதி செய்யும். நுரையீரல் வீக்கத்தையும் இஞ்சி குறைக்கும். நுரையீரலில் இருக்கும் மியூக்கஸ் எனும் திரவத்தை குறைக்கும் தன்மை இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் சத்தில் உள்ளது. எனவே டீ, ஜூஸ் போன்றவற்றை பருகும்போது அதில் சிறிதளவு இஞ்சியை சேர்த்து கொள்ளலாம். மிளகு. வைட்டமின் சி மிளகில் அதிகம் இருப்பதால் மிளகு சிறந்த நுரையீரல் செயல்பாடுகளை உறுதிப்படுத்த உதவுகிறது. குறிப்பாக கெயின் மிளகில் டீ தயாரித்து குடிப்பதன் மூலம் அதிலுள்ள பீட்டா கேரோட்டின் ஆஸ்துமா அறிகுறிகளை பெருமளவில் குறைக்கிறது. பூண்டு. பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். இதில் உள்ள அலிசின் சத்து ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுகிறது. பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொச்சுகளிலிருந்து நுரையீரலை காக்கும் பணியை பூண்டு சிறப்பாக செய்கிறது. ஆப்பிள். சிவப்பு அல்லது பச்சை ஆப்பிள்கள் ரெண்டுமே எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ளது. ஆப்பிள் பழத்தில் ஃப்ளேவனாய்டு, பாலிஃபினால்கள், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம், ஃபாஸ்பர், கால்சியம் போன்றவை நிறைந்துள்ளது. ஆப்பிள் உடல் பலவீனத்தை குறைத்து உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி அளிக்கும். கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடலுக்கு ஆற்றல் கிடைத்து சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் இருப்பர். உடல் எடையை அதிகரிக்க நினைப்போர் அன்றாடம் ஒரு ஆப்பிள் சாப்பிட வேண்டும். மேலும் ஆப்பிளில் கரையாத நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் செரிமானத்திற்கு உதவுகின்றன. இதனால் கர்ப்பிணி பெண்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட துணை புரிகிறது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.